வணக்கம் நண்பர்களே, மேக்மி குரு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலில் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி வங்கி தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து குறிப்புகளும் எளிய முறையில் வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வேதியியல் ஒருவரி வினாக்கள். இந்த டாப்பிக்லேருந்து மோஸ்ட் ஆஃப் த க்வெஸ்சன்ஸ் எக்ஸாமுக்கு கவர் ஆகும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அப்டேட்ஸுக்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அணுக்களையும் மூலக்கூறுகளையும் அளக்கும் அலகு எது? நானோமீட்டர். குறிப்பிட்ட வடிவம், அளவு மற்றும் பருமன் அளவு கொண்டது எது? திண்மம். திண்மங்களை டாஷ் முடியாது, அழுத்த முடியாது. பஞ்சு ஒரு டாஷ் பொருள், திடப்பொருள். பருப்பொருட்களின் நான்காவது நிலை டாஷ் எனப்படும். பிளாஸ்மா. பருப்பொருட்களின் ஐந்தாம் நிலை டாஷ் ஆகும். போஸ், ஐன்ஸ்டீன், கான்டினென்ஸ்டென்ட். அதிக வெப்பப்படுத்தப்பட்ட வாயு நிலை எது? பிளாஸ்மா. எதற்கு நிலையான வடிவம் கிடையாது? திரவம். போக்குவரத்து வாகனங்களில் பயன்படுத்தப்படும் வாயு எது? அழுத்தப்பட்ட இயற்கை வாயு. வீட்டில் பயன்படும் எரிவாயு எது? நீர்ம பெட்ரோலிய வாயு. மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்படும் அழுத்தப்பட்ட வாயு எது? ஆக்சிஜன். காற்றில் திரவம் மற்றும் திண்ம பொருட்களின் துகள்களை விட எதன் துகள்கள் வேகமாக பரவுகின்றன? வாயுக்களின் துகள்கள். மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை அதிகம் உள்ளது எது? திண்மம். மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை குறைவாக உள்ளது எது? திரவம். மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி அதிகம் உள்ளது எது? வாயு. எந்த வெப்பநிலையில் ஒரு திண்ம பொருளானது உருகி திரவ பொருளாக மாறுகின்றதோ அதுவே திண்ம பொருளின் டாஷ் எனப்படும். உருகுநிலை. எந்த வெப்பநிலையில் திரவம் கொதிக்க ஆரம்பிக்கிறதோ அதுவே அந்த திரவத்தின் டாஷ் எனப்படும். கொதிநிலை. திரவத்தில் உள்ள மூலக்கூறுகள் அதிக வெப்ப ஆற்றலை பெற்று டாஷாக மாறுகின்றன. ஆவியாக. மூன்று நிலைகளிலும் இருக்கும் ஒரே பொருள் எது? நீர். டாஷ் நிலை குறிப்பிட்ட கொள்ளளவு கொண்டது, ஆனால் வடிவம் கிடையாது. திரவ. செங்கல் டாஷ் பொருளாகும். திட. பிர்லா கோளரங்கம் எங்கு உள்ளது? கிண்டி, சென்னை மாவட்டம். டாஷ் திண்மம், திரவம் மற்றும் வாயு என மூன்று இயற்பியல் நிலைகளிலும் காணப்படுகின்றன.
பொருள்கள். மின்னிலை விளக்கில் மின்சாரம் பாயும் பொழுது எரிதல் டேஷ் மாற்றமாகும். இயற்பியல். ஒரு பருப்பொருளின் இயற்பியல் பண்புகளில் மட்டுமே மாற்றம் ஏற்படுவது டேஷ் எனப்படும். இயற்பியல் மாற்றம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மேக்மி குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.